வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வகை. டியூனா ஃபிஷ்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சூறை மீன் சொல்லுவாங்க. அதோடய ஃப்ளஷ் வந்து ரெட் கலரில் இருக்கும். நல்ல மற்ற மீனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதோட சதையை பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள மீன் இது. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், கல்லுப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதுக்கு பிறகு மீதி உள்ள மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கார இதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். விழுதா நல்லா அரைச்சிக்கணும். நைஸாக நல்லா அரைச்ச பிறகு இப்போ இந்த மீனில் ஃபிஷ்ஷில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதில் 1-2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு வந்து அந்த ஃப்ரை மசாலா வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காகவும் அந்த இது ஒட்டுறதுக்காகவும் மேலே நல்லா ஒட்டுறதுக்காகவும் சேர்த்துருக்கேன். சில பேர் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்ப்பாங்க. அது உடம்புக்கு கொஞ்சம் கெடுதலுங்கிறதுனால நான் அரிசி மாவு தான் சேர்ப்பேன். அதனால் நீங்களும் அரிசி மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள். சுவை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து இப்போ அதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அந்த அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து மசாலா வந்து உள்ளெல்லாம் நல்லா சாடுற மாதிரி நல்லா வந்து பின்னாடி முன்னாடி அழகாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி நல்லா 1 ஹவர் கிட்ட ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் நீங்கள் வைக்கலாம். வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பு புளிப்பு காரம்லாம் எல்லாம் இறங்கி நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லா மீன்லேயும் நான் இதுமாரி அப்ளை பண்ணுறேன். இப்போ இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது வந்து பிளட் ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் குறிப்பில் வந்து நான் நிறைய பார்த்துறேன். அதே மாதிரி கேன்சர் கூட வந்து சரியாகிறதா சொல்கிறாங்க. மீன் சாப்பிட்டாவே உடம்புக்கு நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அந்த இது வந்து இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். கொலஸ்ட்ராலை வந்து அதிகம் ஏற்படாது மீன் சாப்பிட்டா. இப்போ நீங்கள் கடாயில் எண்ணெயை வச்சு, நல்லெண்ணெய் தான் நான் வச்சுருக்கேன், கொஞ்சமாக விட்டாவே போதும். அழகாக ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நார்மல் மீன் வறுக்கிற மாதிரி தான் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்பியாக நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் பதமாக இருந்தால், சில பேருக்கு பதமாக இருந்தால் பிடிக்கும், அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போடுறோம். கடாயில் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சுருந்தோம்னா ஈஸியாக கருகிரும். உள்ள சதையிலன்னா சாராது. அதனால் குறைச்சே வச்சு மிதமான தீயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வறுத்தாச்சு. நான் லெமன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே வந்து ஒரு லெமன் கொஞ்சம் ஊற்றி அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.